ஹாய் கைஸ் வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம அம்ப்ரல்லா கட் குர்த்தி ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம ஆஃப் இன்ச் வந்துட்டு விட்டுருந்தோம் ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன் ஸ்லீவ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு பேட்டர்ன் ட்ரா பண்ணி கட் பண்ணுறது ஆம் ஹோல் லென்த் எடுத்துன்ட்டு வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு கட்டிங் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்லீவ் வந்துட்டு எப்படி ஸ்டிச் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கோட குட் சைட் தான் வந்துட்டு மேல் பக்கம் பார்த்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தை வந்துட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் விட்டுருந்தோம் ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே வந்துட்டு நம்ம லைனிங் கொடுக்காம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒன் இன்ச் வந்துட்டு விட்டிருப்போம் இப்போ நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ச் தான் வந்துட்டு விட்டுருந்தேன் இப்போ ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த லைனிங் கிளாத்து இருக்குது பார்த்தீங்களா லைனிங் கிளாத்து அப்படி இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம மேலேயே வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம் மேலே படிமான தையல் போட்டுட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத் இருக்கு பார்த்தீங்களா இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே பின் பக்கமா வந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி பின் பக்கமா திருப்பி போட்டுட்டு கீழே வந்துட்டு கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு மடிச்சு திருப்பியாச்சு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் நம்ம சேர்த்து வச்சு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தாலே புரிஞ்சிருக்கோம் நான் எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பினன்ட்டு இப்போ கீழே கார்னர்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பளிமான தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்ப நம்ம சுத்தி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு சுத்தி வந்துட்டு ஸ்லீவோட ஷேப்புக்கு அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க லைனிங் கிளாத்தை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சுருக்கம்லாம் இல்லாம சுத்தி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நிறையா பேர் வந்துட்டு ஸ்லீவ் எனக்கு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு தெரியலன்ட்டு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா க்ளாத்தெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பேட்டன் வந்துட்டு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோல வீடியோ வந்துட்டு பார்க்கலனா வந்துட்டு செக் பண்ணி பாருங்க அந்த ரெண்டு பேட்டர்ன்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நம்ம ஈஸியா வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு ஸ்லீவுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு மடிச்சுட்டேன் ரெண்டாக மடிச்சுட்டு ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு கரெக்டாக இருக்கா ரெண்டுமே வந்துட்டு ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வியர் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கும் ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு ஈவனா இருந்தாதான் ஏத்தி இறக்கி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஈவனா வந்துட்டு இருக்கு இப்ப நம்ம ஸ்லீவ் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்றதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி விரிச்சு வந்துட்டு போட்டுக்கோங்க ஷோல்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் அந்த கிளாத்தை வந்துட்டு பின் பக்கமா வந்துட்டு படியை வச்சு ஃபர்ஸ்ட் படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே வந்துட்டு நான் படிமான தையல் வந்துட்டு போட்டுட்டேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு கிளாத் வந்துட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம் அந்த சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங்மே வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு நூல் நூலாக வந்துட்டு நமக்கு ஷோல்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வ பிரிஞ்சு இருக்கும் அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் குட் சைட் கிளாத்தும் குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு வச்சு ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போறோம் ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு வச்சு பாருங்க ஸ்லீவோட லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு கொஞ்சம் லென்த் வந்துட்டு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஸ்லீவை வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டா வந்துட்டு மடிச்சுக்கோங்க ரெண்டா மடிச்சுட்டு சைடுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பெருசாக இருக்குது நம்ம கொஞ்சம் லென்த் வந்துட்டு கட் பண்ணனும்னா எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம சைடில் வந்துட்டு கட் பண்ணணும் ஒரு சைடு மட்டும் வந்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு தான் வந்துட்டு கட் பண்ணணும் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி பார்க்கலாம் ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பெருசாலாம் வந்துட்டு இல்லை சின்னதாகவும் இல்லை கரெக்டாக வந்துட்டு ஜாயின் ஆயிடுச்சு இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பாருங்க கரெக்டாக இருக்கா எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோமான்ட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியே பின் பக்கமும் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஸ்லீவ் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு இப்போது நம்ம மேலேயே வந்துட்டு இன்னொரு தையல் வந்துட்டு போட்டுக்கலாம் அப்போதான் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு பிரிஞ்சு வராம இருக்கும் ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டுறக்கூடாது ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் இதே மாதிரியே வந்துட்டு ஆப்போசிட் சைட் ஸ்லீவுமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ரெண்டு சைடுமே ஸ்லீவ் வந்துட்டு பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம அம்பரலா கட் குர்த்தி பாட்டம் வந்துட்டு எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க ஸ்லீவோட லென்த்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்